Hi viewers, welcome to Karuvachi Kaivanam channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது கோதுமை மாவுல செஞ்ச ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸா பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யணும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி தழை சிறிதளவு, புதினா சிறிதளவு, இஞ்சி 2 துண்டு, சீரகம் சிறிதளவு, நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், கோதுமை மாவு 1 கப், பச்சை மிளகாய் 4, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி தழை, புதினா, இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை நல்லா வடிகட்டி அதோட சாறு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாறை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்கிற கோதுமை மாவு ஆயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாறை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூட நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது சப்பாத்தி கல்லில் இந்த மாவுலேருந்து மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம். அதை நல்லா உருட்டி வரம் மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மீடியம் சைஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் தேய்க்க வேணாம், ரொம்ப திக்காகவும் தேய்க்க வேணாம். மீடியம் சைஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சூப்பராக தேய்ச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப திக்காக தேய்க்கும் போதும் நமக்கு வந்துட்டு அதோட மொறுமொறுப்பு தன்மை வந்து வராது. ரொம்ப லைட்டாக தேய்ச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இந்த மாவையும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு தோசை தவாவில் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவையெல்லாம் ரெண்டு பக்கமும் ஒரு 30-30 செகண்ட் போட்டு நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரமெல்லாம் தோசைக்கல்ல விடாதீங்க, கரெக்டாக 30-30 செகண்ட் மட்டும் நீங்கள் ரெண்டு பக்கமும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். Thank you.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே டைமண்ட் ஷேப்பில் அழகாக இருக்குது. இப்போது இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம் ஆயிலை. ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா பொன்னிறம் வரும்போது நீங்கள் இதை எடுத்துருங்க வெளியில். ரொம்ப விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ நமக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே என் வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ.